ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் மேக்ஸ் நியூ மீடியா. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 அனிமேஷன் மூவிஸ் பற்றி பார்க்கலாம். அனிமேஷன் மூவிஸ் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும், ஏன்னா அதோட கற்பனையை சூப்பராக பண்ணியிருப்பாங்க, அதோட என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், காமெடி ஃபன் எல்லாம் கலந்து செஞ்சுருப்பாங்க. நம்ம இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ அஞ்சாவது இடத்துல இருக்கிறது ராட்டிடோய். இந்த மூவி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் எலிங்க வச்சு தான் எடுத்திருப்பாங்க. இந்த சூப்பர் கற்பனை வச்சு வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. இந்த எலிங்கை சமையல் செஞ்சால் எப்படி இருக்கும், அதுங்க ருசி அறிஞ்சு நம்ம மனுஷங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது, அதெல்லாம் வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. அனிமேஷனும் இதில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இது டிஸ்னி ப்ராடக்ட்னால அப்படி தான் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கதை பார்த்திங்கன்னா, இதில் இருக்கிற ஹீரோவுக்கு சமையல் செய்யவே தெரியாது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு எலி சமையல் செய்கிறது ஹீரோ பார்த்துருவாரு. பார்த்தோட்டி அப்படியே என்னோட எலி சமையல் செய்தேன்ட்டு அது இப்போ ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி ஆயிடுவார். அப்புறமேட்டு அந்த எலிட்ட எப்படியோ கஷ்டப்பட்டு ஹெல்ப் கேட்டு அதுவும் உதவி செய்கிறேன்னு சைகையில் காமிச்சு, அது மூலமாக அந்த இடத்துல ஒரு சூப்பரான டிஷ்லாம் நிறைய செஞ்சு அந்த அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் நல்ல பேர் வாங்குவார். இது வில்லனுக்கு பிடிக்காது. வில்லன் எல்லா படத்துலையும் இருப்பாங்களே, அது மாதிரி இந்த படத்துலையும் ஒரு வில்லன் இருப்பான். அதெல்லாம் கடந்து ஹீரோ எப்படி ஜெயிக்கிறாங்கிறத ஒரு ஃபன்னாக வேறு லெவலில் செம்மையாக எடுத்திருப்பாங்க. அதோட எலி பிடிக்காதீங்க, இந்த மூவி பார்த்தா உங்களுக்கு எலி ரொம்ப பிடிச்சி போயிருன்னு கூட சொல்லலாம். பாருங்கள், நல்ல மூவி. இப்போ நாலாவது இடத்துல இருக்கிற மூவி பேர் இன்க்ரெடிபிள்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்மேன் மூவி மாதிரி தான் இருக்கும், செம்ம மூவியாக இருக்குங்க. சின்ன வயசில் இந்த மூவி நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. இந்த 1 வந்து ஹிட் ஆனதுனால 2 இப்போ 2018 ரிலீஸ் ஆயிருக்குதுங்க. இந்த படம் ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து கூட நீங்கள் பார்க்கலாம், ஜாய்ஃபுல்லாக என்ஜாய்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர்மேனை வந்து ஒதுக்கிடுறாங்க மக்கள், அப்புறம் எப்படி கஷ்டப்பட்டு அந்த சூப்பர்மேன் நல்லவங்க மக்களுக்கு நல்லதான் செய்கிறாங்கன்னு சொல்லி அதை கொண்டு வர்ற சீன்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் 5 பேருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு குட்டி பையன், அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்க ஒய்ஃப், இவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குங்க. கடைசியாக அந்த பவர் வந்து யாருக்கும் தெரியாமல் அப்படியே மக்களோட மக்களாக வாழுவாங்க இந்த சூப்பர்மேன்லாம் கேட்டீங்கன்னு சொன்னனால. அப்புறமேட்டு அது கடைசியாக இவங்க இதெல்லாம் தப்பு, அதாவது சூப்பர் மேனிங்லாம் நல்லவங்க அப்படிங்கிறத ஒரு கதை சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் உட்காந்திங்கன்னா டைம் போகிறதே தெரியாதுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் படம். கிராஃபிக்ஸும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம், நீங்கள் பார்த்துட்டு வச்ச படம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே ரெண்டாவது பக்கம் டவுன்லோட் பண்ணி பார்ப்பீங்க. அது இல்லாமல் இந்த படம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தான் வரும். இதில் எண்டு முடியுதோ அதே எண்டுலேருந்து தான் செகண்ட் பாகமும் வருது. இந்த படம் ஒரு ஃபன்னாகவும் ஒரு பவர்ஸ் யூஸ் பண்ணுற விதம் அதெல்லாம் செம்மையாக எடுத்திருப்பாங்க. கட்டாயம் இந்த படம் சூப்பராக பார்க்கலாம். இப்போ மூணாவது இடத்துல இருக்கிறது ஜூட்டோப்பியா. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸில் வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் அந்த ரியாலிட்டி மாதிரி கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அதே ஒரிஜினல் லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்கும், எல்லாமே வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. இந்த மூவி ஒரு ஒண்டர்ஃபுல் மூவிங்க, ஃபன்னாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டான மூவின்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள்லாம் காணாமல் போயிட்டே இருப்பாங்க, அதை வந்து ஒரு போலீஸு வந்து விசாரணை பண்ணுவாங்க. அது வந்து போலீஸ் வேறுன்னு கேட்டிங்கன்னா அந்த முயல் தான். அது ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு புள்ள நரி, அது திருப்பிட்ட நிறைய பண்ணும், அது ஃபன்னெலாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. கன்ஃபார்ம் இந்த படத்துக்கு கேரண்டி. நீங்கள் டைம் பாஸ் கரெக்டாகவும் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலேயே இந்த இப்போ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் காமிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரியல் லைஃப்லேயும் இது ஸ்லோ தான். இவங்க அதுகிட்டருந்து அட்ரஸ் வாங்குற இதெல்லாம் வேறு லெவலில் செஞ்சுருப்பீங்க. கன்ஃபார்ம் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த சீன் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். இது சொல்கிற அந்த டைலாக்கு, ஃபன் பண்ணுற மாதிரி ஸ்லோ மோஷன் எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. கன்ஃபார்ம் நீங்கள் சிரிக்காமலாம் இருக்க மாட்டீங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா மக்களை கண்டுபிடிச்சி கடைசியாக பண்ணாங்கங்கிறத ஒரு அழகாக கொண்டு போயிருப்பாங்க. கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க, கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி படத்தை பாருங்கள். அதுவும் இந்த சீன் இப்போ டிஸ்பிளே ஆகுதில்ல, இந்த சீன் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சீன் எப்படி இருந்துச்சுன்னு. வேறு லெவலில் இருக்குங்க, கன்ஃபார்ம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த படம் ஒரு சூப்பர் படம். இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கிறது டாய் ஸ்டோரி. இந்த மூவி என்னோடய ஃபேவரட் மூவின்னு கூட சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மூவியை 1995 அடிச்சிருப்பாங்க, ஆனால் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா சூப்பராக எடுத்திருப்பாங்க. இந்த மூவி பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் பொம்மைலாம் வச்சு விளையாடும் போது இதுக்கு உயிர் இருந்தால் என்னென்ன பண்ணணும்னு நம்ம கற்பனையில் நிறைய பண்ணுவோம். அதை வந்து ஒரு மூவியாக சூப்பராக எடுத்திருப்பாங்க. அந்த பொம்மைங்க அதெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, மனுஷங்க இல்லாத போது அந்த உயிர் வந்தால் எப்படி எப்படி பண்ணுங்கிறதுலாம் வேறு லெவல். இந்த மூவி ஒரு ஒண்டர்ஃபுல் மூவின்னே சொல்லாங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க கன்ஃபார்ம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைங்களாம் அவங்க ஓனரை விட்டு தெரியாமல் வெளியில் வந்துருங்க. கடைசியாக அந்த ஓனர்கிட்ட எப்படி போய் சேர்ந்தாங்கிறத ஃபஸ்ட்டு பக்கத்தில் செம்மையாக எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஹிட் ஆனாட்டி செகண்ட் பாகம் எடுத்தாங்க. செகண்ட் படம் செம ஹிட்டுங்க, அதை தொடர்ந்து தேர்ட் பாகம் எடுத்தாங்க. தேர்டும் சூப்பர் ஹிட்டு, அதனால் இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த வருஷம் 4th பார்ட் ரிலீஸ் ஆகுது, அதுக்காக நான் வெயிட்டிங்.
ஆனால் நீங்கள் இந்த படம் ஒரு ஒண்டர்ஃபுல் மூவி, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். தொடர்ச்சியாக 1, 2, 3 இருக்கும், பாருங்கள். பெஸ்ட் மூவி. இப்போ ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற மூவி பேர் வந்து ஸ்பைடர்மேன். இந்த ஸ்பைடர்மேன் பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் மூவின்னு கூட, இது நீங்கள் படமாகவும் நிறையா பார்த்துருப்பீங்க. இது ஒரு அனிமேஷன் மூவி, ஒரு வேறு கான்செப்டில் எடுத்திருப்பாங்க, ஒரு புதுசாக ஒரு கான்செப்டில் இந்த ஸ்பைடர்மேன் மூவி அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. கிராஃபிக்ஸும் நீங்கள் சொல்லிக்கிற அளவு இருக்காது, ஆனால் கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதாக பண்ணியிருப்பாங்க, ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதில் கதை இதில் மட்டும் பார்த்திங்கன்னா 6 ஸ்பைடர்மேன் பக்கமாக இருப்பாங்க. கதை வேறு லெவல், கொஞ்சம் சூப்பராக. இது பார்த்திங்கன்னா ஒரு டைம் ட்ராவல் பேஸ் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அதாவது டைம் ட்ராவல்னால் வேறு வேறு டைமென்ஷனல், டைம் ட்ராவல்னு சொல்கிறதோட இது வந்து டைமென்ஷனல், அதாவது ஒவ்வொரு டைமண்ட்ஸில் இருக்கிற ஸ்பைடர்மேனும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் வில்லம் எதனால் வந்திருப்பாங்கன்னா, வில்லம் வந்து தன்னுடைய அழிஞ்சு போன காலத்தை திருப்பி கொண்டுட்டு வரதுக்கு, அதாவது அவங்க மனைவிங்களை காப்பாற்றுறதுக்கு, மனைவியும் பையனையும். அதுக்காக ஒரு மிஷின் கண்டுபிடிப்போம், அது மூலமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமென்ஷனில் இருக்கிற ஸ்பைடர்மேன்லாம் வெளியில் வந்துடுவாங்க. அப்புறம் அவங்களாம் ஒன்றா சேர்ந்து அந்த வில்லனை எப்படி அழிச்சாங்கிறத ஒரு ஃபன்னாகவும் ஒரு மூவி டைப்பில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஒரு ஸ்பைடர் மூவி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமோ அதை வந்து அனிமேஷன் மூவியில் கொண்டு போயிருப்பாங்க. இது ஒரு ஒண்டர்ஃபுல் மூவி, நீங்கள் டைம் அதாவது டிஸ்டர்ப் இல்லாமல் இந்த மூவி அப்படியே பார்த்துருப்போங்க, படம் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நான் போட்ட 5 மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. இந்த மூவிலாம் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு அடுத்தது நான் எதை பற்றி போடணுங்கிறத கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டைம் உங்களுக்கு நல்லா இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்ச மாதிரி வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அதோட இதை என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேக்ஸ் நியூ மீடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.